அதிமுக பொன் விழா எழுச்சி மாநாடு சிறப்பாக உள்ளது என்றும் வரும் காலங்களில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் விழுப்புரம் மகளிர் அணியினர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டு உள்ள அத்தனை கட்சிக்கு அப்பாற்பட்டும் குடும்பத்தோடும் வந்து இன்றைக்கு கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனைகள் 4 ஆண்டில் நம் எடப்பாடியார் அவர்கள் என்ன சாதனைகள் மக்கள் கொண்டு சேர்ந்தார்களோ அத்தனை சாதனைகளும் இன்றைக்கு அருங்காட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநாடானது அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, அனைத்திலையும் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி நம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமையும் என்பதை நாங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது இவர்கள் நடத்தி வரும் ஆட்சியில் நம் அம்மாவின் திட்டத்தை அனைத்தையும் நிராகரித்து விட்டு மகளிருக்காக தர வேண்டிய அனைத்து சலுகையையும் தடுத்து விட்டனர். இதை நினைக்கும் இதை பொறுத்துதான் இப்பொழுது இங்க வந்திருக்கும் மகளிரோட பெருவாரியான எழுச்சி தெளிவாக தெரிகிறது. வரும் ஆண்டில் நிச்சயம் எங்கள் இரட்டை இலைதான் ஜெயிக்கும். எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக ஆட்சி புரிவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.